हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்று श्रीभगवानुवाच न ये कन्तिनो मेमयि जादु इहाशिष आसासते सते अमुत्र च ये भवद्विधा तथापि मन्वन्दरं येदत् अत्र तैत्यईश्वराणाम् अनुपुङ्क्ष्वभोगान् பகவான் கூறினார் நான் இல்லை ஏகாந்தின பக்தி தொண்டை தவிர வேற எந்த ஆசையும் இல்லாத கலப்படமற்றவன் மே என்னிடமிருந்து மையி நக்கு ஜாது எச்சமயத்திலும் இக இவ்வுலகில் ஆசிஷ வரங்கள் ஆசாசதே ஆசா சதே ஆசை அமுத்ர அடுத்த பிறவியில் ச மேலும் ஏ இத்தகைய எல்லா பக்தர்களும் பவத் விதா உன்னை போன்ற ததாபி இருப்பினும் வன்வந்திரம் ஒரு மனுவின் ஆயுட்காலம் முடியும் வரை ஏத இந்த அத்ர ஜட உலகில் தைத்திய ஈஸ்வரானாம் பௌதிகவாதிகளின் ஐஸ்வர்யங்களை அணுப்புங்க்ஷ்வ நீ அனுபவிக்கலாம் போகான் பௌதிக சுகபோகங்களையெல்லாம் சுகபோகங்களை எல்லாம் ட்ரான்ஸ்லேஷன் பகவான் கூறினார் எனது அருமை பிரகலாதா உன்னை போன்ற ஒரு பக்தன் இப்பிறவியிலோ அடுத்ததிலோ எந்தவித பௌதீக ஐஸ்வர்யத்தையும் விரும்புவதே இல்லை இருந்தாலும் நீ அரசர்களின் அரசனாக இருந்து கொண்டு மனுவின் ஆயுட்காலம் முடியும் வரை இந்த ஜட உலகில் அசுரர்களின் ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் பர்பட்பை பிரபா ஜெய்ஷில பிரபுபாத் ஒரு மனோ எழுபத்தி ஓரு யுக சக்கரங்கள் கொண்ட காலத்திற்கு வாழ்கிறார் ஒவ்வொரு யுக சக்கரமும் நாற்பத்தி மூன்று லட்சம் ஆண்டுகள் கொண்டதாகும் பௌதீகவாதிகள் பௌதீக ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க விரும்பி அரும்பாடுபட்டு முழு மூச்சுடன் பெரிய பெரிய வசிப்பிடங்களையும் சாலைகளையும் நகரங்களையும் தொழிற்சாலைகளையும் கட்டுகிறார்கள் இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக எண்பது தொண்ணூறு அல்லது அதிகபட்சம் நூறு ஆண்டுகளுக்கு மேல் அவர்களால் வாழ முடியாது பௌதீகவாதிகள் தங்கள் சக்திகளை எல்லாம் உபயோகித்து கனவு போன்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்கிய போதிலும் அவர்களால் சில ஆண்டுகளுக்கு மேல் அதை அனுபவிக்க முடிவதில்லை ஆனால் பிரகலாதர் ஒரு பக்தர் என்பதார் அவர் பௌதீகவாதிகளின் சக்கரவர்த்தியாக இருந்து கொண்டு பௌதீக ஐஸ்வர்யங்களை அனுபவிக்க பகவான் அனுமதித்தார் பிரகலாதர் மிகப்பெரிய பௌதீகவாதியான இரண்ய குடும்பத்தில் பிறந்தார் மேலும் பிரகலாதர் தன் தந்தையின் உரிமையுள்ள வாரிசு என்பதால் எந்த பௌதீகவாதியாலும் கணக்கிட முடியாத மிக மிக நீண்ட காலத்திற்கு அவரது தந்தையால் உருவாக்கப்பட்ட ராஜ்யத்தை அனுபவிக்க பகவான் அனுமதித்தார் ஒரு பக்தர் பௌதீக ஐஸ்வர்யத்தை அடைய ஆசைப்பட வேண்டியது இல்லை அவர் ஒரு தூய பக்தராக இருந்தால் சொந்த முயற்சி இல்லாமலேயே பௌதீக மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு அதிக வாய்ப்பு அவருக்கு கிட்டும் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லோரும் பக்தி தொண்டையே மேற்கொள்ள வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகின்றனர் ஒருவன் பௌதீக ஐஸ்வர்யத்தை விரும்புவானாயின் அவனாலும் ஒரு தூய பக்தனாகி தன் விருப்பங்களை கொள்ள முடியும் இதை ஸ்ரீமத் மாகவதம் இரண்டாம் ஸ்கந்தம் மூன்றாம் அத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் பின்வருமாறு கூறுகிறது அகாம சர்ம சர்வ காமோ வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன புருஷம் பரம் ஒருவன் அனைத்தையும் விரும்புபவனாகவோ அல்லது எதையுமே விரும்பாதவனாகவோ அல்லது பகவானுடைய இருப்பில் கலந்துவிட விரும்புபவனாகவோ இருந்தாலும் அவன் உன்னத அன்பு தொண்டினால் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டால் மட்டுமே அறிவாளியாக கருதப்படுகிறான் என்பதே மேற்கூறிய பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் அரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் பதினொன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது அரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜாய்